மதுக்கரை எல்என்டி பைபாஸ்க்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கிற ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே கட்டியிருக்கிற இந்த அழகான 2BHK தனி வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 30 அகலமான தார் ரோடு ஃபேஸிங்கில் 30x40 லேண்ட் டைமென்ஷனில், அதாவது 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. டோட்டல் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1400 ஸ்கொயர் ஃபீட். ப்ரௌன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில் லேசர் கட்டிங் டிசைன்ஸ் அண்ட் கிரில் டிசைன்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலை ஒட்டி கார்டன் வைக்கிறக்குண்டான ப்ரொவிஷனும் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனை மேட்ச் பண்ணியே வீட்டோட என்ட்ரன்ஸில் அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபஸ்ட்டு வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 11x19. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கு வெளியிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி பைப்லைன் கேஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 5x7 சைஸில் டீ குட்ல டிசைன் பண்ணி கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட ஃபோயர் ஏரியா சைஸ் 7x5. ஃபோயர்ல இருந்து ரைட் சைடு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா லிவிங் ஹால் சைஸ் 16x16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே உட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் பெட்ரூம்ஸ்னு வீட்டோட எல்லா ரூம்ஸ்க்குமே ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து 16x8 சைஸில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் 16 ஃபீட்டுக்கு அப் டு டைனிங் வரைக்குமே கொடுத்து அதுக்கு கீழேயே செல்ஃப்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைனிங் ஏரியாவோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாஷ் பேஷன் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ள என்ட்ரி ஆகிறோம் சைஸ் 10x16. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 8x5. டாய்லெட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட் ஹெல்த் ஃபாசட் டவல் ராட் வால் மிக்சர் ஷவர் வாஷ் பேஷன் டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்குண்டான இன்னர் ஸ்டெர்கேஸ் லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸை கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற லாபி ஏரியாவை எல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10.
இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 10x5 சைஸ்ல ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அழகான 2BHK தனி வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை எல்என்டி பைபாஸ்க்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ப்ரைஸ் இடத்தோடு சேர்ந்து 54 lakh. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இன்னும் 2 பெட்ரூம் கட்டுற அளவுக்கு ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.